Winxclass வந்து சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா TNPSC குரூப் டூ சார்ந்த மீடியாக்கள் வந்த செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குளறுபடி நடந்தது, பதிவெண் மாற்றம், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் செய்தி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? அதை தெரிஞ்ச விஷயந்தான். இது சார்ந்த வந்து டிஎன்பிசியில் உயர் அதிகாரிகள் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் மட்டத்தில் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறதாக வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஆஃபீஸில் செய்ய வேண்டியதான். ஒரு குளறுபடி நடந்திருக்கு, ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஆலோசனை, ஒரு மீட்டிங் வைப்பாங்க. இதுக்கு என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு ஒரு கூட்டம் வைப்பாங்க தான். பட் இந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பதாக ஒரு திட்டம் இருக்கிறதாக வந்து செய்திகளை வந்திருக்கு தான் வந்து மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்வர்களை தகுதி இழப்பு செய்ய டிஎன்பிசி திட்டம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டிஎன்பிசி அதிகாரிகள் ஆலோசனை. புத்தகங்கள், செல்போனை பார்த்து பட்டதாரிகள் குரூப் டூ தேர்வு எழுதியதாக புகார் அப்படின்ற வந்து இந்த புகாருக்கு வந்து இந்த பார்த்து எழுதினவங்களை வந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், தகுதி இழப்பு செய்கிறதுக்கான டிஎன்பிசி திட்டம் இருக்கிறதாக மீடியாக்களில் செய்தி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி அந்த மாதிரி செய்யுமான்ற நம்ம வந்து அவங்க ஆலோசனை கேட்டோம் முடிச்சுட்டு எந்த மாதிரி பத்திரிகை செய்தி கொடுக்குறாங்க அவங்க கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க, அப்போ தான் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த மீடியாக்கள் வந்திருக்க செய்தியின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது இது எப்படி மாணவர்கள் மேல தப்பாகவும், மாணவர்கள் எப்படி இதுக்கு பொறுப்பாவார்கள், மாணவர்கள் மட்டுமே எப்படி பொறுப்பாவார்கள் அப்படின்றது நமக்கு ஒன்றும் தெரியல. எந்த வகையில் வந்து தகுதி இழப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சிசிடிவி கேமராவில் பதிவானது கொஞ்சமாக இருக்கலாம், ஒரு சில இடத்துல வந்து கேமராவில் பதிவு ஆகாமலும் இருந்திருக்கலாம். ஸோ கேமராவில் பதிவானவர்கள் மட்டும் தகுதி இழப்பு செய்யணும், அப்போ கேமராவில் பதிவு ஆகாதவர்கள் வந்து என்ன செய்வார்கள் அப்படின்றது. ஸோ இது வந்து எப்படி வந்து உறுதித்தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்ன எப்படி வந்து மாணவர்களை வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து இந்த மாதிரி செய்ய முடியும், இதுக்கு மாணவர்கள் மட்டுமே எப்படி பொறுப்பாக முடியும். குளறுபடி நடந்ததுக்கு டிஎன்பிசி ஒரு வகையில் பொறுப்பு இருக்குது, அதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்த இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசர் வந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவர்கள் வந்து சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம், அவங்களுடைய கைட்லைன்ஸ் வந்து சரியாக கொடுக்கல மாணவர்களுக்கு, அவங்க வெளியே விட்டதெல்லாம் வந்து அவங்க தான் பொறுப்பாக முடியும். ஸோ இப்படி வந்து பல பேர் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும்போது மாணவர்கள் மட்டும் பொறுப்புன்னு சொல்லி அவர்களை தகுதி இழப்பு செய்வது எப்படி வந்து சரியாக இருக்க முடியும் எனக்கு அப்படி தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது மீடியாக்கள் வந்த செய்தி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிசி ஆஃபீஸில் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நிறைய பேர் வந்து இது வந்து ரத்து பண்ணிவிட்டு புதிய தேர்வு வைக்க வேணும்னு சொல்லி கோரிக்கைலாம் வச்சுட்டு இருக்காங்க. டிஎன்பிசி ஆலோசனை பண்ணிவிட்டு என்ன இறுதி முடிவு எடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாணவர்கள் வந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்பும். இது எப்படி மாணவர், அதாவது நிறைய பேர் பொறுப்பு இருக்க வேண்டியது இருக்குது, நிறைய விதமான தவறுகள் இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் மட்டுமே இதுக்கு பொறுப்பாகி அவங்கள தகுதி இழப்பு செய்வது வந்து எப்படி நியாயப்படுத்துவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதா இந்த வீடியோ மேக் பண்ணேன். உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.